ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் ரோட் ரெசிப் மொஹரம் ஸ்பெஷல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா மாவு 1 கப், ரவை 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், கீ தேவையான அளவு, ஏலக்காய் 4 இடித்து வச்சுருக்கோம், 1/4 கப் தேங்காய், துருவினது, 1/4 கப் மில்க், தேவையான அளவு உப்பு, மைதா, ரவை, ட்ரை ஃப்ரூட்ஸ், தேங்காய், இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 1/4 டேபிள்ஸ்பூன் கீ விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையையும் 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மைதா மாவை இதில் ஆட் பண்ணி இதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் கீ விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவை நம்ம அந்த ரவையோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் கீ விட்டு தேங்காய் துருவலை 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதே பவுலில் நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க நட்ஸை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் மைதா மாவு, ரவை, சர்க்கரை இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸையும் இதோட ஆட் பண்ணலாம். பவுடர் சுகர் நமக்கு தேவையான அளவு, ஏலக்காய் 2 டேபிள்ஸ்பூன் கீ, ஒரு பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் சோடா மாவு. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காமல் நம்மளோட 1/4 கப் மில்கை மட்டும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சு நம்ம கொண்டு வரலாம். இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிணைஞ்சிட்டோம். இதை 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இதை பால் சேஃபுக்கு நல்லா உருட்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் பால் சேஃபுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் நெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் எடுத்து லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இந்த சேஃபுக்கு தட்டி அமுக்கி விடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை, பொடிச்சு வச்சுருக்க நட்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி
எல்லாத்தையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ரவை நட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட எல்லா ரொட்டியையும். இப்போ நம்ம எல்லா ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரொட்டியை இதில் ஆட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம மெதுவாக பரட்டி போடலாம். லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம இந்த ரொட்டியை குக் பண்ணி எடுக்கணும். திரும்ப நமக்கு தேவைன்னா 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹைதராபாத் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது மொஹரம் ஸ்பெஷல் ஹைதராபாத் ரொட்டி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா அர்ஃபான் கிச்சன் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம்.